ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். பள்ளி திறப்பு அப்படிங்கிறது வந்து மீண்டும் தள்ளி போகுமா? ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 105 டிகிரிலாம் காமிச்சிட்ருக்கு. இப்படி இருக்கும்போது மீண்டும் தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்கிற சூழ்நிலையில் அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1-12 வரலும் 1ஆம் தேதி பள்ளி வந்து திறக்கிறதா இருந்தது வந்து 7ஆம் தேதி மாற்றி அமைச்சோம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மறுபடியும் பள்ளி திறப்பு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதிக்கு வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி போது இன்னமும் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் வந்து பள்ளிகள் திறப்பில் தாமதமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளி தாமதமாக திறப்பப்பட்டதுனால சனிக்கிழமைகளிலும் பள்ளி வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இனி வரும் காலங்களில் அதாவது பாட சுமை வந்து குறைக்கிற விதமாக வந்து சனிக்கிழமைகளிலும் பள்ளிகள் செயல்படும் அப்படிங்கிறது தான். இந்த கோடை விடுமுறைக்கு பின்னாடி பள்ளிகள் தாமதமாக திறக்கப்படுறதுனால கல்வியாண்டில் வந்து ஒரு பாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் வந்து பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த பற்றாக்குறையை வந்து எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமைகளும் பள்ளி செயல்படும். இந்த பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் பாட சுமையை அதிகப்படுத்தாத மாதிரியும், அதே மாதிரி வந்து ஆசிரியர் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை அதாவது பாதிப்புகள் இல்லாத வகையிலும் வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இந்த பற்றாக்குறையை சரி செய்கிற விதமாக சனிக்கிழமைகள் வந்து பள்ளிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு விதத்தில் பேரண்ட்ஸுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சனிக்கிழமைகளில் பள்ளியா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பள்ளி திறக்கிறது பற்றி அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.